வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். எடப்பாடி பழனிச்சாமி இவரெல்லாம் வந்து குரூப் ஃபோட்டோவில் எங்கே இருந்தாருனே தெரியாது. கரகம் இவர் வந்து இப்போ மாண்புமிகு முதல்வர். இப்போ எங்கள் பக்கத்தில் ஜெகன் வந்து சின்ன பையன், சின்ன பையன் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன செய்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து ஆல் ஓவர் இந்தியா பேசிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியெல்லாம் வந்து இரட்டைகளை சின்னம் இல்லாமல் ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்பமே வந்து சேர்மனாக கூட ஜெயிச்சிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. இதில் ஜாதி வெறி வேற. இவரோட அண்ணன் தன்னுடைய வீட்டு வாசல் பக்கமாக போலீஸ் டிவிஎஸ்ல பாஸ் பண்ணாருன்னு அவரை பிடிச்சி அடித்து அந்த வீட்டு பண்ட பாத்திரத்தெல்லாம் உடைச்சி அந்த மாதிரி கேரக்டரு. இதெல்லாம் வந்து இவர் சிஎம் நாட்டாட்லேயே வீடனில் போட்டிருந்தோம், ஜூனியர் வீடன். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நக்கீரனில் கூட அந்த கான்ஸ்டபுளுடைய வீடியோ ஃபுட்டேஜோட போட்டிருந்தாங்க. இது எனக்கு வந்து எங்கே கடுப்பாகுதுன்னா, எடப்பாடிங்கிற நபர் என்னமோ வந்து பிறவி தலைவர் மாதிரி, ஒரு என்னமோ தனியாக கட்சி ஆரம்பித்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி முதல்வரான மாதிரி ஒரு பில்டப்பு, எல்லாமே வந்து ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் திமுக எம்எல்ஏ ஜெய அன்பழகன் அவரை வந்து இந்த தொடர் முழுமைக்கும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன, இது என்ன ஒன்றுமே புரியல. ஒரு காலத்தில் வந்து எங்களை தான் வந்து ஆந்திரா கொல்ட்டிங்க அப்படின்னு கேவலமாக சொல்லுவாங்க. நாங்களே பெட்டர் போல, நாங்களே பெட்டர் போல. இப்போ இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடந்தது. ஆக்சுவலாக வந்து கொறடா உத்தரவை மீறி கட்சியை எதிர்த்து ஓட்டு போட்டதுக்கு பன்னீர்செல்வம் ப்ளஸ் அந்த 10 பேருக்கு எப்பவுமோ சங்கு ஊதி இருக்கணும். அது இன்னும் இழுத்துக்கிட்டு கிடக்கு. இல்லை அதுலேயே போக வேண்டியது இது கருமம். அதுக்கப்புறம் அந்த இடைத்தேர்தல்கள்லையாவது அடித்து தூக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம். இது எங்கேயோ தப்பு நடக்குது, எங்கேயோ தப்பு நடக்குது. இப்போ ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு கட்சி தலைவர். இப்போ 94-99 வேற என்டிஆர்னுடைய ஆட்சியை இவர் கைப்பற்றி சட்டவிரோதமாக ஆண்டார் அப்படின்னு சொல்லலாம். 99-2004 வந்துட்டார், இல்லை சொந்த கெப்பாசிட்டியில் வந்துட்டார். இல்லை என்னதான் பிஜேபியோட அலையன்ஸ் இருந்தாலும் அந்த 2%ல ஜெயிச்சிருந்தாலும் தன்னை தான் நிரூபித்து கொண்டார். எடப்பாடிலாம் வந்து எதுக்குமே ஒர்த்து கிடையாது. இந்த ஆளை வந்து இன்னமும் தொடர விட்டுருக்கீங்கன்னா எனக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ என்னதான் வந்து தேர்தலில் காசு பணம் எல்லாம் நடமாண்டாலும் மக்கள் கருத்துங்கிறது வெளிப்பட்டுரும். ஏன்னா சரி, அது ஒரு பக்கம். இந்த சபாநாயகர், சபாநாயகர் தனபால், இதெல்லாம் வந்து நான் வந்து எம்ஜிஆரையே ஏற்றுக்கிறது கிடையாது. என்ன எம்ஜிஆரையே ஏற்றுக்கிறது கிடையாது. எம்ஜிஆரை பற்றி பொன்மலை செம்மல், வெங்காய செம்மல்னு சொல்லுவீங்க. எம்ஜிஆரே வந்து ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் வியாதி கொண்ட ஒரு மனிதன், ஒரு வந்தேரி.
துரோகி, இன துரோகி, கட்சிக்கு துரோகி, விசுவாசம் இல்லாத பார்ட்டி, மத்திய அரசனுடைய ஏஜென்ட், பயந்தாங்கொல்லி, கோழை. இப்ப ஜெயலலிதா வந்து எப்படி சசிகலா கிட்ட அடிமையா கடந்ததோ அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா கிட்ட அடிமையா கடந்தார். என்னோட அண்ணா அப்பப்போ வந்து துப்ப பார்த்துருக்காரு. இப்ப விழுகவும் முடியாம துப்பவும் முடியாமன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜெயலலிதாவை அவப்ப கழட்டி விட பார்த்துருக்காரு. அது ஒண்ணுதான் எம்ஜிஆருக்கு வித்தியாசம், எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வித்தியாசம். ஜெயலலிதா வந்து ஒரு முறை சசிகலாவை விரட்டி விட்டுருச்சு, ஆனா உடனே வந்து மறுபடியும் சேர்த்துக்கிடுச்சு. இது இந்த அதெல்லாம் வாழையடி வாழைன்னு அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு சசிகலா, சசிகலாவுக்கு எடப்பாடி. இது சசிகலா காலுக்கு போய் பர்பியை தேடின பார்ட்டி எப்படி விட்டு வச்சிருக்கீங்க புரியல. உள்ளாட்சி தேர்தல் வரும், அதுலயும் வந்து ஆட்சி அதிகாரம், மத்திய அரசு, எலெக்ஷன் கமிஷனு, இவிஎம் எத்தனை இருக்கு. இங்கே கூட அப்படிதான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை லந்து கொடுத்தானுங்க. சட்டமன்றத்தில் வந்து சசிகலாவை வந்து சட்டமன்ற ஆயுளுக்கும் சஸ்பெண்ட் பண்ணானுங்க. ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து பேச விட்டு மத்தியில் மந்திரி ஒருத்தர் பூந்து அம்மா அக்கான்னு பேசுவார். அநியாயத்துக்கு மேலே அநியாயம் பண்ணானுங்க. ஜெகன்மோகன் ரெட்டி சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்ட்டு பாத யாத்திரை கிளம்பிட்டாப்புல. இங்கே ஒரு மேட்ரு வந்து என்னடான்னா, எதிரியை நாம தான் வந்து தீர்மானிக்கணும். எடப்பாடியெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது, எடப்பாடியெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. எங்கே தப்பு பண்ணுறீங்க புரியல எனக்கு, புரியல எனக்கு. இப்போ எடப்பாடி மேலேயே வழக்கு இருக்கு, சிபிஐ வழக்கு, கோர்ட்டில் ஸ்டே வாங்கிக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. எங்கெங்கு காணினும் ஊழலடான்ற மாதிரி, அது ஏதோ 5% 10% போன்று போய் இப்போ வந்து 50% போயிருக்கான். என்ன இதெல்லாம், அது என்னமோ எனக்கு வந்து இது சரின்னு படலை. ஒன்று ரெண்டு கிடையாது, ஒரு சின்ன மேட்டர்ல இருந்து பெரிய மேட்டர் வரைக்கும் எல்லாத்துலேயுமே சொதப்பல். இதில் வெங்காயம் பெரிய ஜெயலலிதா நடப்பு இல்லை, ஜெயலலிதா வேற. இதில் வந்து இவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு, இவருடைய கேன்வாய் வருதுன்னா டிராஃபிக்கை நிறுத்துறது, வெளிநாட்டு சுற்றுப்பயணம். ஜெயலலிதாவே பெரிய டக்காலிட்டி, பெரிய டக்காலிட்டி. முதலீட்டாளர்கள் மகாநாடு நடத்துச்சு, 10 பைசா கூட முதலீடு வரல. இதில் இன்னொரு ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கட்டுறாங்களாம், ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா ஒரு ஊழல் ராணி, ஊழல் ராணி சட்டத்தால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு பார்ட்டி. இப்ப அதை வச்சு இவனுக்கு ஓட்டு வாங்குவானுங்க போல. ஒன்று, இந்த அரசாங்கத்தை நீங்கள் புறக்கணிக்கணும். எடப்பாடி முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வச்சுட்டா அவர் வந்து முதல்வர் ஆகிட முடியாது. அது வந்து லிட்டரரி சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். மக்கள் வந்து புறக்கணிக்கணும், மக்கள் புறக்கணிக்கணும், எதிர்கட்சிகள் புறக்கணிக்கணும். இப்போ எப்படியோ வந்து இவங்க வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு இல்லை டம்மியாக தான் இருக்காங்க, இல்லை டம்மியாக தான் இருக்காங்க. அதனால் புறக்கணிச்சிடணும். இப்போ இது மகாத்மா காந்தி சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கம், வரிகுடா இயக்கம். இப்போ சென்ட்ரல்லேருந்து அந்த ஜிஎஸ்டி அதை வாங்க துப்பு இல்லை. இந்த கண்டக்டர் டிரைவருங்களோட பிஎஃப் பணத்தை வச்சு ரோலிங் பண்ணிக்கிட்டு கிடந்தானுங்க. இப்போ ஒரு பிரச்சனை, ரெண்டு பிரச்சனை, மூணு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்காக போராடலாம். இவங்க வந்து ஆட்சி தலைமையே பிரச்சனை,
ஆட்சி தலைமையே பிரச்சனை. இன்னமும் வந்து ஜனநாயக முறை அந்த முறை இந்த முறைன்னு நாம் வந்து தேர்தலில் போட்டியிடுறது, இவா அவனுங்க பண்ணுற அராஜகங்கள் இப்போ வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனே வந்து மோடி பாக்கெட்டில் இருக்குது. இதில் மாநில தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தேர்தலில் நின்று மல்லு கட்டிக்கிட்டு இதெல்லாம் வந்து என்னமோ எனக்கு சரின்னு படலை. இந்த என்ன சொல்கிறது, கிளைமேக்ஸ் வந்துருச்சு, இந்த கிளைமேக்ஸில் வந்து தூக்கி போட்டுடணும், எடப்பாடி அப்படிங்கிறவர் வந்து சசிகலா அவருடைய ஏஜென்ட்டு. அவர் வந்து சசிகலாவை ஓவர்லுக் பண்ணி மத்திய அரசனுடைய ஏஜெண்ட்டாக மாறிட்டார். இது வந்து மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவத்துக்கே வந்து விரோதம். இப்போ அங்கே வந்து சென்ட்ரலில் வந்து பத்தி எரிஞ்சிக்கிட்டு கிடக்கு, அவனுங்க டிக்கிக்கிறவே நெருப்பு வந்துருச்சு, அதை அணைக்கிறதுல தான் அவனுங்க குறியாக இருப்பானுங்க. இந்த காலகட்டத்தில் இதிலெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஒன்று, இன்னொன்று அவனுங்க ஏதோ பெரிய ஸ்கெட்சில் இருக்கிறாப்புல இருக்குது. தமிழ்நாட்டில் கூட வந்து இடம் போடணும் அப்படின்னு, அதுக்கு அவனுங்களுடைய ஸ்கெட்சு வந்து என்னடான்னா எடப்பாடி அரசாங்கத்தை கலைச்சிருது, அதான் அவனுங்க ஸ்கெட்சு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு இறுதி யுத்தம் மாதிரி கோதாவளை இறங்கிட வேண்டியதுதான். இப்போ வந்து இந்த தெலுங்கானா போராட்டம் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், ஸ்தம்பிச்சு போச்சு, நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போச்சு. அப்படி ஏதாவது ஒன்று பண்ணணும். இது வந்து என்னடானா, இது வந்து ஒரு திமுகவுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு தமிழகத்துக்கு பிரச்சனை அப்படி நான் பார்க்கல. இது வந்து என்னடானா ஓவராலாக ஜனநாயகத்துக்கு இழுக்கு. இந்த 2020 கூட இந்த அளவுக்கு நமக்கு வந்து மீடியா இருக்குது, மக்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். இந்திய மீடியா விட்டுருங்க, இவனுங்களை வேணா விலைக்கு வாங்கிடலாம், ஆனால் வேர்ல்டு உலகம் இந்தியாவை உற்று கவனிக்கிறது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் குறைஞ்சபட்சம் இந்த எடப்பாடியினுடைய ஜாதகத்தை ஒரு புஸ்தகமாக போடலாம், ஒரு டிவிடியாக போடலாம், ஒரு வீடியோ தயாரிக்கலாம். வி ரிஜெக்ட் எடப்பாடி அஸ் சிஎம் இந்த ஸ்லோகனை வச்சுக்கிட்டு உனக்கு வரி கட்ட மாட்டோம், உங்கள் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க மாட்டோம், உள்ளே போடுறியா போடு, சிறுநிரப்பும் போராட்டம். எப்படியும் வந்து கவர்மெண்ட் திவால் ஆயிடுச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அப்படித்தான் பேசிக்கிறாங்க. பிஎஸ்எஃப்க்கு ரேஷனை கட் பண்ணிட்டானுங்களாம், ரேஷனுக்கு வந்து காசு கட்டாததுனால பிஎஸ்எஃப்க்கு ரேஷன் இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். இது இப்படி ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே போச்சுன்னா அப்புறம் வந்து என்னடா பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர் எப்படி பில்டப் பண்ணானுங்க, ஜெயலலிதாவை எப்படி பில்டப் பண்ணானுங்க, அந்த ரேஞ்சுக்கு வந்துடுவானுங்க. இது வந்து என்னடானா முகத்தெரியை கிழிக்கணும். இப்போ எடப்பாடியை அடித்தா யார் வரா, மக்களுக்கு தெரியணும் அவன் தான் அசலான வில்லன். இப்போ மக்கள் வந்து என்னடா நினச்சிருப்பாங்கன்னா, சரி பாவம் ஜெயலலிதா இல்லை, எடப்பாடி தாய் இல்லாத புள்ள, இப்படி நினச்சிருப்பாங்க. அப்படி கிடையாதுங்க மேட்ரு, பார்ப்போம். மக்கள் தான் வந்து முடிவெடுக்கணும். எடப்பாடியை புறக்கணியுங்கள். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.